கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா. கேஸ் கடைசியில வந்து நீங்க வந்து கமல் சார்கிட்ட பேசும்போது இந்த பிள்ளையா அந்த பிள்ளை அப்படின்னு. நம் காதலை உடைத்தால் இருவருக்குமே ரணம், உடைத்து விடாதே உன்னில் நான். கேஸுக்காரங்களே நாங்க தான். சரி, இப்போ ஏதாவது என் ஹஸ்பண்ட் முன்னாடி சொல்றாங்க அப்படின்னா அந்த டைத்துல என் அப்பாவே என்னால அப்போஸ் பண்ண. ஹலோ, வீட்டில்டா? கொஞ்சம் வீட்டு வரைக்கும் வரையா? டேய், இன்னும் விடியவே இல்லைடா. ஏன்டா? இது ஏண்டா என் தூக்கத்தை கெடுத்துட்டு நிம்மதியாக பார்த்துக்கிட்டு இருக்க? ஏய் செந்துடா, என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ தானா வர சொன்ன? அச்சா, நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்குதுல்ல. எது இல்லை மச்சான், ரம்யா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தால நான் அவளை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு ஷாலினிக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் அவள் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா? ஒரு மாதிரி கொமட்டெல்லாம் இருக்குமாப்ல, ஆனால் வாந்தி வர மாட்டேங்குது. கண்ணெல்லாம் சொருகுது, ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. மைண்ட் எடுத்து ஒரு காற்று போகாத கண்ணாடி டப்பாவில் கம்முன்னு அடைச்சி வச்ச மாதிரி அப்படியே இருக்குது. ஹார்ட் எடுத்து ஒரு இலையில் வச்சு ஒரு தண்ணியில் அனுப்பிவிட்ட மாதிரி அது ஒரு மாதிரி அலசலாக இருக்குமாப்ல. இப்போ நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், ஆனால் வேற எங்கேயோ இருக்கேன். எல்லாமே ஒரு மாதிரி நியூட்ரலாக உழப்பலாம் இருக்குமாப்ல. எனக்கு என்னன்னே தெரில, உனக்கு புரியுதா? காலையிலே சிலம்புறானே, என்னவா இருக்கும்? ஓ, ஆள் சரக்குல இருக்க இவனை இவன் வழியிலே டீல் பண்ண வேண்டியதான். வா போலாம். டேய் என்னடா இது? ஆ, ஒவ்வொரு கல்லா தண்ணிக்குள்ள போட்டு 100 வரைக்கும் என்ன உன் பிரச்சனை எல்லாம் சரியா போயிரு. அவ்வளோக்குள்ள வராதுமாம்மா. இரு, எடுத்துட்டு வாரேன். சரி, 1, 2, 3, 4. சாவு! காலையில் போதைய போட்டு ஏன் உயிரை வாங்குறது? ப்ரப்போஸ் பண்ணுறது 7 பேர்கிட்ட உயிரை வாங்குறது என்ன? உங்களெல்லாம் ஃப்ரெண்டாக சேர்ந்து இன்னும் பிச்சை மட்டும்தான்டா எடுக்கலை. ஆமாம், நீ சொன்னது கரெக்டு தான்டா. இப்போ தான் நான் மைண்டில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நமக்கு இந்த லம்பெல்லாம் செட் ஆகாது மாமா. அம்மா ஃபோன் அடிக்கிறா? நான் பாரு, குட்டி குரங்குன்னு போட்டிருக்கா, அட்டன் பண்ணி சொல்லு. இந்தா சொல்லு குட்டிமா. பொறுக்கி நாயே, சி, உன்னை போய் நம்மனே பாரு. என் லைஃப்ல நீ மட்டும் தான் பேபின்னு சத்தியம்லாம் பண்ண, உன்னை திட்டு ஒரு கெட்ட வார்த்தை கூட வாயில வர மாட்டேங்குது. சி, ஏ நான் என்னடி பண்ண? நீ தான்டா பிரச்சனை. எதுக்குடா ஷாலினிக்கு ப்ரப்போஸ் பண்ண? எது போதையை போட்டு நைட் இன்ஸ்டால பக்கம் பக்கமா கவிதை எழுதி அனுப்பியிருக்க மாடு. நேத்து நைட்டு ஷாலினிக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன். அவ ஃபோன் பண்ணி என்ன திட்டிருக்கா? இவன் பார்த்த வேலையாது? இதெல்லாம் செட் ஆகாது. நான் இல்லடி, பிரேக்அப். ஐயோ, இப்படி ஆயிடுச்சு. ஏய் இரு, கட் பண்ணடா. ஏன் இன்ஸ்டா ஐடி அப்புறம் ஆன் வந்துச்சு? என்னமா, அன்னைக்கு ஃபோன் டிஸ்ப்ளே போயிடுச்சு, என் ஃபோன்ல லாகின் பண்ணியிருந்தல, அந்த ஐடி நான் அப்படியே தான் இருக்கு. எனக்குனே வருவீங்களாடா? நம்ம என்ன பண்றோமோ அதே தான் நமக்கு திரும்ப கிடைக்குதுல்ல. நான் எதுவுமே பண்ணலையாடா. இந்தா இதை பிடி, கிணத்துக்கிட்ட போய் இதை ஒன்று ஒன்றா தண்ணிக்குள்ளே போட்டு 100 வரைக்கும் என்ன உன் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். தெரியாம பண்ணிட்டேன்டா. ஏ, அடுத்த கேட்க மாட்டேன். இவ்வளவு பெரிய சொல்லி மன்னிப்பா, நீ பண்ண வேலைக்கே அவன் பண்ண கொடுத்துருவா போல. நில்றா, கழிச்சுன்னா நீங்க வெட்டி போயிட்டான்னு.